தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் தகவல் நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், அறிவிப்பில் இடம்பெற்றக்கூடிய முக்கிய விவரங்கள் என்னென்ன? தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கு ஈரோடு, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல வருகின்ற 11ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகம் கொடுத்துடும் என்று சென்னையினுடைய வெப்பநிலை என்பது கூறப்பட்டிருக்கிறது. அதே போல 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது வருகின்ற 11ஆம் தேதி வரை கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு தமிழ்நாடு கடலோர பகுதி, தெற்கு தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று வீசும் என்பதாலும், அதே போல வருகின்ற 11ஆம் தேதி வரைக்கும், 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கேரள கடலோர பகுதியிலும் அதே போல லட்சத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று வீசும் என்பதாலும் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேண்டுகிறேன்.